மாப்பிள்ளைக்கு குலோப் ஜாமான் இனிமேல் தான் சொல்லணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குல நாளைக்கு தீபாவளி தான். தலை தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பேர் வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தலை தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தலை தீபாவளி. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து எது கிளம்பணும்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். இன்றைக்கி வந்து கிளம்பி போட்டால் நாளைக்கு தலை தீபாவளி ஜாலியாக கொண்டாடிட்டு தான் வருவோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அத்தை வீட்டுக்கு வந்து போகிறோம். அங்கே போயிட்டு கறி விருந்தெல்லாம் வச்சுருக்காங்களா, ஸோ சாப்பிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அப்பா வந்து வீட்டுக்கு வரமாட்டார், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து டெத்துன்றதுனால சாமி மாலை போட்டிருக்கோம்லாம் ஊருக்குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டு ஊருக்கு வெளியிலே வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு அங்கே இருப்போம், இருந்து தீபாவளிலாம் கொண்டாடிட்டு வரலாம். போகலாமா? போகலாம். சார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தலை தீபாவளி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா வில்லேஜில் தலை தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தலை தீபாவளிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மொனோ புது ட்ரெஸ்லாம் போட ஆரம்பிச்சேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ட்ரெஸ் போட்டிருக்கேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இல்லன்ட்டு இப்போ அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது டி ஷர்ட் எடுத்தாரு. எங்க வந்திருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்க வந்திருக்கீங்கன்னா? நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவொடனே உள்ள வந்தேன். அவர் போய் பாப்பெல்லாம் பாத்துட்டு வராரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குமே. வந்து இவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக போகிறோம். எப்படி சாப்பிடலாமா? சாப்பிட்டே போகலாம். சரி வாங்க, மதியம் சாப்பாடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோமே. என்ன சார், சாப்பிட ரெடி ஆகிட்டியா? மாமியார் வீட்டு ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை போடுன்னு சொல்லிட்டாங்க. வந்து சாப்பிடுங்க, சாப்பாடெலாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செஞ்சுருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, இந்த மட்டன் குழம்பு நான் வந்து இதுமாதிரி போட்டுக்கினேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி. எல்லாமே அத்தை வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அதனாலே அவங்க கையில் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். சமையலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து செய்வாங்க. நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் செய்வோம். இருந்தாலும் அவங்க எங்களுக்கு அத்தை அப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில மட்டன் சாப்பிடுவாங்க, சில மட்டன் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஏற்ற மாதிரி தனித்தனியாக சமைச்சு வச்சுருக்காங்க. சிக்கனும் இருக்குது, மட்டனும் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடுவோம். ஆனால் சூடுன்றதுனால அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து மட்டன் தான் சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிடலாமா? இது இருந்த வந்து தட்டை போட்டு முன்னாடி வெஸ்டிங் பண்ணாலும் பேசினது தப்பு இல்லை சாப்பிடு. என்ன சன்னியா வந்தவனே ஆறாயில வெயிட்டை பத்து சினம் போட்டு வந்துருக்காங்க. கோனு பத்தியா எனக்கு ஒண்ணு ஜெயா கொண்டு அண்ணி நினைச்சு வந்துருப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெயேஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கிறாங்களே. கோனு தான் வாங்கி வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் வந்து பர்ச்சேசிங் போயிட்டு வந்துருக்காங்க போல. இது வந்து அப்பாவுக்கு சட்டலா எடுத்துருக்காங்க, அப்பாவுக்கு ஷர்ட்டு, இது வீட்டுக்கு மல்லிகை ஜாமான், மாப்பிள்ளைக்கு குலோப் ஜாமான் தான் சொல்லணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குல நாளைக்கு தீபாவளி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரையெல்லாம் வந்து போடல. நீ தான் கோவிந்தியாவிலையும் பொண்டாட்டி கொண்டு போய் வரையில் போட்டு வரணும். புரியுதா? போலாம் வாங்க. கோவிந்தியா பாரு, உனக்கு ஒண்ணு வாங்கி வச்சு. எனக்கு எனக்கும் உனக்கு ஒண்ணு, ஜெயா ஒண்ணு. சரி, அதே வீட்டுல யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆடு விட்டு போயிருக்காங்க. அம்மா அம்மா இருக்காது. சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ட்ரெஸ் எடுத்து வந்தேன், அவங்க எங்கே வச்சுருந்தா தெரியும், வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். சரி, அவங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் மனோ மட்டும் தான் வந்திருக்குமே இப்போ வீட்டில். ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் மனோவும். ஸோ இதுக்கப்புறம் ஜாலியாக தீபாவளி தலை தீபாவளி கொண்டாட வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஆடு ஓட்டிட்டு வந்தாங்க. ஆடு ஓட்டு வந்து இப்பதான் உட்காடுறாங்களே. காலையில இருந்து என்னென்ன வேலை செஞ்சீங்க? ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்தீங்களா? சூப்பர் மார்க்கெட் போய் மளிகை ஜாமான் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்து அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடு ஓட்டியும் போய் மேஜி இப்பதான் வரணும். கோயிலுக்கு வருவாங்க, வந்து அப்படியே வந்து ஆடு விட்டு போயிடுவாங்க, மாடு விட்டு போயிடுவாங்க. இதேதான் நம்மளும் நம்மளாம் இப்படா போய் படுக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவங்க வந்தோடனே அந்த வேலைதான் இருக்குமே. நம்ம வந்தவொடனே இந்த வாயில சொல்லலாம் என்ன பண்ணுவோம், அந்த வரமோ என்பது நம்ம முகத்தை பார்த்தா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவோம் அப்பா. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வீட்டுல தகுந்து நிக்க முடியும்? அதனாலதான் ஆடு ஓட்டி பார்த்து அவங்க பசியானதை நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து அப்பா இன்னைக்குல இன்னைக்கு சரி நாளைக்கு சரி இங்கே வந்து சிக்கன் எல்லாமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்பா மாலை போட்டுருக்கனால தீபாவளிலாம் முடிஞ்சு அப்பா கோயிலெலாம் போயிட்டு வந்தால் தான் நம்ம எதாவது எதிர்பார்க்கலாம். மாலை போடாதாலும் நம்ம எதை நம்ம வீட்டில் வந்து மீனாக கறியத்தில் ஆகலாம். மாலை போட்டது எதுவும் வந்து ஆக முடியாது. இன்னைக்கு வந்து சரணியாக இந்த வருஷம் தலை தீபாவளி வந்து வடை இட்லியோட தான் போக போது, ஸ்பெஷலாக எதுவும் போக போதும். எப்படி இருந்தாலும் சரி இங்கே வந்து மாப்பிள்ள வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வடையில புளியங்கொட்டை சொருவி தருது, மிளகாய் சொருவி அதெல்லாம் வந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்காமா? எதுவும் இல்ல, இருந்தாலும் நாங்க உஷாராயிடுவேன். ஒன்னா ஜயா வேலைக்கு போயிருக்காரு. அப்பா வந்து போன் பண்ணி சொன்னா வேலைக்கு போயிருக்குமா, வரும்போது பட்டாசு வாங்கிட்டு சொல்லிட்டேன். தீபாவளிக்கு நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னுமே பட்டாசு வாங்காம இருக்கான். அதுதான் பெரிய கொடுமையான விஷயம். நான் வந்து ஆர்டர் போட சொன்னேன், தீபாவளி கிட்ட வந்து ஆர்டர் போட்டால் வந்து சீக்கிரம் வராது சொல்லிட்டாங்க. அதனால வந்து இப்போ வாங்கிக்கலாம், விற்கிறவங்கள்ட்டே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. சரி நீ வாங்கிட்டு வரமா அப்படின்னாரு. பட்டாசு வாங்கினோடனே கொளுத்துற வேலை தான். இந்த கொளுத்துற ஐட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனோ பார்த்துப்பாரு, நான் பார்த்துக்கிறேன். கொளுத்துற ஐட்டெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துப்போம். அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு தலை தீபாவளி செலிப்ரேட்டிங் பார்க்கலாம், எப்படி போகுது சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டாரு, நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்று சொல்லிடுறேன், யாரெல்லாம் தலை தீபாவளி கொண்டாடுறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய், டாடா பாய், டாடா பாய்.